வெல்கம் டு கிராஃப்ட் செக்ஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அழகான வாட்டர் கேண்டில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் டம்ளர் தேவைப்படும், அதுக்கு பிறகு பெயிண்ட் தேவைப்படும், அப்புறம் ப்ரஷ் தேவைப்படும், அப்புறம் ஸ்பூன் தேவைப்படும், அப்புறமா ஆயில் தேவைப்படும், குக்கிங் ஆயில், அப்புறமா ஒரு பாட்டில் மூடி தேவைப்படும், பாட்டில் லிட் தேவைப்படும், அப்புறமா கொஞ்சம் கலர் பீட்ஸ் தேவைப்படும், அப்புறமா காட்டன் திரி தேவைப்படும், அப்புறமா வாட்டர் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். வந்துட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணுற டீ கிளாஸ், டீ குடிக்கிற கிளாஸ், பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது. கிளாஸ்னால் நல்லா கிளாஸில் தான் இருக்கணும், நேச்சுரலான கிளாஸில் தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இதில் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். அது இவ்வளோ வரைக்கும் நம்ம ஊற்றிக்கலாம், ஓரளவுக்கு ஊற்றிக்கலாம், இது போதும். அப்புறமா கொஞ்சம் கலர் பீட்ஸை உள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், சும்மா நம்ம ரேண்டமாக நான் கலர் எடுத்து போடுறேன். சும்மா கலர் பீட்ஸ் இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால தான் கலர் பீட்ஸ் போடுறேன். அப்புறம் கொஞ்சம் பெருசாக உள்ள பீட்ஸ் கொஞ்சம் போடுறேன். அது கீழே தான் போய் ஃப்ளோட் ஆகாது, சில்பி கீழே தான் இருக்கும். அப்புறமா கொஞ்சம் குக்கிங் ஆயில் போர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை அழகாக இது பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெயிண்ட் போர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ப்ளூ க்ரீன் கலர் சாரி ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இப்போ பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து கொஞ்சோட அதை கலர் எடுத்துக்கலாம். எடுத்து உள்ளே விட்டு இப்படியே கலக்கிக்கலாம். உங்ககிட்ட இப்போ பெயிண்ட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, உஜாலா இருக்குல்ல, உஜாலாவை போட் பண்ணால் உங்களுக்கு இந்த கலர் கிடைச்சிடும். இதே கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும் உஜாலா போட் பண்ணாலும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதை வச்சிடலாம் ஓரத்தில். அதுக்கப்புறமா ஆயில் சேர்த்தால் தான் அழகாக அது எரியும், இல்லைனா எரியாது, அதனால தான். அப்புறமா ஒரு பாட்டர் லிட் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஓட்டை போட்டிருக்கு, நீங்கள் எது வச்சு வேணாலும் ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த கொஞ்சோல காட்டன் திரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், உங்ககிட்ட இந்த திரி கூட இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சோல காட்டன் எடுத்து இப்படி இப்படி சுற்றுனீங்களா அதே மாதிரி வந்துடும், அவ்வளோதான். நான் இப்போ இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறேன், இல்லாதவங்களுக்கு இது ஒரு டிப்பு. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதை உள்ளே விட்டுறலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ தான் இது உள்ளே விடும். உள்ளே விட்டுறலாம். இப்போ உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதை லிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம லெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை உள்ளே விட்டுறலாம். அழகாக அது அப்படியே நிற்கும் பாருங்கள். அதனால தான் இப்படி உங்களை வைக்க சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மற்றொரு சாரஸ்மன் வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.